ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் தமிழ் சினிமா ஃபோர். நடிகை சமந்தா பட்ட கஷ்டங்கள், அவங்க அனுபவித்த கொடுமைகளை வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுவும் முக்கியமான நபர் தான் வெளியிட்டிருக்காரு. ஸோ அதை பார்த்தா ப்ரீஃபாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். அது நடிகை சமந்தா தமிழ் சினிமாவில் ஒரு மிக முக்கியமான நடிகையில் அவங்களும் ஒருத்தராக இருந்தாங்க. இங்கே தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா பையன், அதாவது நாக சைத்தன்யா வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. அந்த கல்யாணம் அவங்களுக்கு வந்து 2 வருஷம் கூட நீடிக்கலை. அதுக்கப்புறம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி இப்போ தனித்தனியாக வாழ்ந்துட்டு வராங்க. தற்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து மயோசிட்டிஸ்ங்கிற ஒரு, அதாவது தசை சிதைவு நோய் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த சிதைவு நோயில் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. அதனால் சில நாட்களில் பல நாட்கள் கூட படுத்த படுக்கையில் எந்திக்காத அளவுக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு வராங்க. இருந்தாலும் அவங்களை விடாத கான்ஃபிடென்ட்னால் பல தெய்வங்களை வணங்கி இப்போ வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி வந்துட்டுருக்காங்க. அவங்க படம் தெலுங்கு திரைப்படமான சகுந்தலம் வந்து வருகிற 14 April வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி விஜய் தேவரா கூட்டோட குஷிங்கிற மூவி நடிச்சுட்டு வராங்க. அப்படி இருக்க சமந்தா வந்து, சமந்தா மற்றும் நாக சைத்தன்யா அவங்க திருமண வாழ்க்கையில் பல்வேறு, அதாவது கஷ்டங்களை கொடுமைகளை அனுபவிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பிறகு ட்விட்டர் பிரபலம், அதாவது உமேர் சந்த் வந்து ஒரு அதிரடியான ஒரு ரிப்போர்ட் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதிலும் முக்கியமான விஷயம், அவங்க வந்து பிரெக்னெண்ட் வந்திருக்காங்க. அந்த பிரெக்னன்சியை கூட வந்து கருக்கலப்பு செஞ்சுருக்கார் நம்ம நாக சைத்தன்யா, நாகார்ஜுனோட பையன். தனது காதல் மனைவி சமந்தாவை வந்து அவர் வந்து மயோசிட்டிஸ் நோயில் பாதிக்கப்பட்டுள்ள அறிந்து கொண்டு மேற்கொண்டு பல்வேறு, அதாவது கொடுமைகளை வந்து நிகழ்த்தி கொண்டே வந்திருக்காரு அவரோட காதல் கணவன் நாக சைத்தன்யா. அவரோட கருக்கலைப்பு மட்டும் இல்லாமல் பல்வேறு இடைஞ்சலை வேறு கொடுத்துருக்காரு. இதனாலேயே ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாயிருக்காங்க நம்ம நடிகை சமந்தா. தற்போது டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து மீண்டும் வந்துக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா பழனியில் வந்து எல்லா படிக்கட்டிலையும் சூடம் போயிட்டு சாமி கொண்டு வந்தாங்க. இப்போது பேசிக்காக ஒரு கிறிஸ்டின் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு லிங்க பைரவி கடவுள் வச்சு வணங்கிட்டு வராங்க. ஸோ முற்றிலும் அதுலேருந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி வந்துக்கிட்டே இருக்காங்க சமந்தா. இப்போ சகுந்தலம் படம் வந்து 14 April ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மறுபடியும் உங்களுக்கு மிகப்பெரிய கம்பேக்டாக இருக்கிறதுல எந்தவித ஆச்சரியமும் இல்லை. தனது அனைத்து பிரச்சனைகளையும் விலகி வந்து தான் ஒரு சிங்கப்பெண் என்பதை நிரூபித்துள்ள நடிகை சமந்தா. ஸோ விரைவில் அவர் தமிழ் மட்டும் இல்லாமல் அனைத்து மொழியிலும் பல்வேறு திரைப்படங்களை ஹிட் படங்கள் நடித்து எல்லாவித ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்தும் மாதிரி நம்ம தமிழ் சினிமா ஃபோர் மூலமாக அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிஞ்சுப்போம். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் தருவீங்க. மறக்காமல் தமிழ் சினிமா ஃபோரை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. சமந்தா நடித்த திரைப்படங்களை உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் நண்பன் ராஜகுரு. நன்றி, வணக்கம்.